வணக்கம், நான் அஸ்ட்ரோவணி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து புனர்பூச நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். புனர்பூச நட்சத்திரம் வந்து இங்கிலீஷில் வந்து புனர்வசுன்றது பேரில் இருக்குது. இந்த நட்சத்திரம் வந்து மிதுன ராசியும் கடகராசியும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம். இது வந்து காலபுருஷ தத்துவப்படி மூணாம் வீட்டுக்கும் நாலாம் வீட்டுக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய நட்சத்திரம். இது உங்களுக்கு தெரியும், ராமர் பிறந்த நட்சத்திரம் வந்து புனர்பூச நட்சத்திரம். இது மூணு பாதங்கள் இருக்கு இல்லையா, ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் வந்து மிதுன ராசியிலையும், ஒரு பாதம் கடைசி ஒரு பாதம் மட்டும் கடகராசியிலையும் இந்த புனர்பூச நட்சத்திரம் இருக்குது. இந்த நட்சத்திரம் வந்து இந்த நட்சத்திரக்காரங்க வந்து முக்கியமாக சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் தான் முக்கியத்துவம் தருவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த நட்சத்திரத்தோட அதிபதி வந்து குரு பகவான். குரு பகவான் தான் இந்த நட்சத்திரம். ஆனால் மிதுன ராசியிலையும் கடகராசியும் கனெக்ட் பண்ணக்கூடியது என்னென்னா, ஒரு காற்று ராசியும் நீர் ராசியும் கனெக்ட் பண்ணக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வந்து இவங்க வந்து ரொம்ப வந்து கைண்டாக இருப்பாங்க, குணத்தில் வந்து ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த நட்சத்திரத்தை பற்றி, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உலகத்தை வந்து படிக்க போது பிரம்மா வந்து படித்தாராங்க. அப்போ வந்து என்ன பண்ணார், எல்லாருமே அந்த காலத்தில் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். அப்போ வந்து எல்லாருமே நார்மல் லைஃப், ருட்டீன் லைஃப் போயிட்டு இருந்தது. அப்போ வந்து என்னடா லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு, எல்லாருமே அழகாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே இதுவாக இருக்காங்களே. அப்போ வந்து சரின்னு ஒரு சேஞ்சுக்கு வந்து ரொம்ப அழகாக ஒரு பெண் குழந்தைய வந்து அவர் படைச்சாராம் உலகத்துக்கு பிரம்மா. அந்த பெண் குழந்தை வந்து பேர் வந்து அகல்யான் பேர் வச்சாங்களாம். அப்போ அந்த பெண் குழந்தைய பார்த்தோன்னே என்ன நினச்சாங்களாம், எல்லாருமே இந்த குழந்தை பெருசானா நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம். அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு அந்த குழந்தை. அப்போ என்ன பண்ணாரா பிரம்மா வந்து என்ன பண்ணாரா, அவரோட பேரன் வந்து கிராண்ட் சன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கௌதம், அவர் வந்து அவரை கூப்பிட்டு சொல்கிறாரா, நீ வந்து இந்த குழந்தை வந்து பெரிய பொண்ணு ஆகிற வரைக்கும் நீ கொஞ்சம் பார்த்துக்கோ, இந்த பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன், நீ கொஞ்சம் அப்போ பார்த்துக்கோன்னு அப்படின்னு சொன்னாரா. அப்போ சரி, கௌதம் அவரும் வந்து இந்த குழந்தையை கொஞ்சம் பார்த்துனே. அப்போ இந்த பொண்ணு பெருசாகிடுச்சு, கல்யாணம் இது பெரிய மனுஷியாக ஆயிட்டாங்க அந்த அகல்யான்றவங்க. அப்போ வந்து இவர் இவ்வளோ தூரம் வந்து இந்த அழகான ஒரு பியூட்டிஃபுல் பொண்ணு பக்கத்தில் இவர் இருந்து கூட கொஞ்சம் கூட சலனமே இல்லாமல் இருக்கார், இவர் தான் வந்து இந்த பொண்ணு கரெக்டாக இருப்பாருன்னு அப்படின்னு பிரம்மா யோசிச்சாராம். உடனே சரி டிசிஷன் பண்ணாரா, இவரை தான் நம்ம மேரேஜ் பண்ணிப்போம், இந்த அகல்யா வந்து நம்ம பேரனுக்கு தான் பண்ணி கொடுக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. சரி, அதே மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சாங்களா, ரொம்ப சந்தோஷமாக அவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சு, ஒரு நாள் வந்து இந்த முனிவர் கௌதம் முனிவர் வந்து நான் வந்து குளிச்சுட்டு வரேன்ட்டு ஆற்றுக்கு போனாராம். அப்போ வந்து இந்திர பகவான் வந்துட்டு என்ன பண்ணாராம், கௌதம் முனிவர் மாதிரி ஒரு உருவம் எடுத்து, அவரோட உருவத்தை எடுத்து அவர் வந்து அகல்யா வந்து பார்க்க வராரு. அப்போ அகல்யா வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் தெரியுது, இது நம்ம ஹஸ்பண்ட் மாதிரி இல்லையே, ஆக்டிவிட்டீஸு என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குது. சரி, அப்படி இருந்தோம் நம்ம வந்து எப்படி வந்து அவரை கொஞ்சம் நம்ம மேலே பிரியப்பட்டு வராரு, நம்ம மறுப்பு தெரிவிக்கூடாதுன்றதுக்காக அவர் வந்து ஓகே அப்படின்னு அவங்க இருக்காங்க. அப்போ எல்லாம் முடிச்சு அப்போ இவர் வந்து இந்திர பகவான் வந்து வெளியே வராரு. அப்போ அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்து முனிவரும் வராரு குளிச்சுட்டு. என்னடா அது, இந்த பக்கமும் நம்ம இப்போ தான் போனார், இப்போ இந்த பக்கம் போனார், ஐயோ நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோமென்று அவங்க ரொம்ப கதறாங்க அகல்யா. அப்போ என்ன பண்ணாரோ அவர் வந்து நார்மல் இதுக்கு வராரு, இந்திரன் பகவான் வந்து அவரோட உருவத்துக்கு வந்துடுறாரு. அப்போ அதை பார்த்தோன்னே இவங்க கதறி அழுகுறாங்க. அப்போ வந்து உடனே முனிவர் என்ன பண்ணுறாரு, இந்திர பகவான் சபிச்சிட்டார், நான் அவங்கள்ட்ட இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அவங்க கௌதம முனிவருக்கு ரொம்ப புண்ணியங்க, அவருக்கு நிறைய புண்ணியத்தை சேர்த்து வச்சுருக்காரு. இப்போ வந்து நம்ம புண்ணியம் இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து மற்றவங்களை மன்னிக்கிறது, மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறதுல நமது புண்ணியத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், இல்லைனா வேறு மாதிரி தப்பான விஷயத்துக்கும் அந்த புண்ணியம் போய் சேரும். இப்போ இவர் என்ன பண்ணாராம், இவர் அந்த இந்திர பகவானை சபிச்சு தொட்டு அவரோட புண்ணியெல்லாம் போயிடுச்சான். அடுத்தது இவர் அகல்யாவை பார்த்து என்ன சொல்கிறாரா, நீ எப்படி வந்து இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் நீங்கள் நினச்சி தான் நான் வந்து நினச்சேன், அது எப்படி நீ நினைப்ப, உன்னுடைய உள் உணர்வு சொல்லணும் இல்லையான்னு சொல்லி, நீயும் வந்து எந்த உணர்ச்சியும் இருக்கக்கூடாது, உனக்கு நீ கல்லா போ அப்படின்னு சொல்லி அவரை சபிச்சிடுறாங்க. இது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச கதை ராமாயணத்தில். இப்போ நம்ம இந்த பக்கம் வரும். இப்போ வந்து
ராமர் ராமாயணத்தில் ராமர் என்ன பண்ணுறாருல, ராமர் வந்து சீதா தேவி வந்து ராவணர் தூக்கிட்டு போகும்போது நம்ம அந்த வானர் அவங்கெல்லாம் அவங்களோடலாம் அந்த பெரிய படை வந்து அவர் ரொம்ப நிறைய படை அந்த காட்டில் அவருக்கு வந்து நிறைய சம்பாதிக்கிறார் இல்லையா, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து மிதுலாவுக்கு வராரு. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு ஆசிரமத்துக்கு பக்கத்தில் வரப்போது கூட விஸ்வாமித்திரரும் வராரு. அப்போ வரப்போது அவங்க என்ன பண்ண, ஒரு ஆசிரமத்துக்கு பக்கத்தில் வரப்போது ஒரு கல் அங்கே இருக்குது, அந்த கல் மேலே ஒரு துளசி செடி இருக்கான். அந்த துளசி என்னடா அது கல் மேலே ஒரு வித்தியாசமாக துளசி செடி இருக்குது, இங்கே யாருமே இல்லையே, எப்படி என்ன இது அப்படின்னு யோசிக்க போது விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, இது வந்து ஒரு ஆணால் சபிக்கப்பட்ட ஒரு பெண்ணு. அப்போ வந்து இந்த பெண்ணை வந்து ஒரு பெண்ணோட ஆத்மா வந்து உள்ளே இருக்குது, இதை வந்து கிராஸ் பண்ணி போகிற இது வந்து யாருக்குமே பவர்ஃபுல்லான பர்சன் ஒன்றும் பிறக்கலை, அந்த பவர்ஃபுல் பர்சன் வந்து நீ தான் வந்து அந்த உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாராம். சரின்ட்டு ராமரும் வந்து அவரோட பாதத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த கல் மேலே வச்சோன்னா அவங்க வந்து வெளியே வராங்க. ஒரு அந்த இது அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு, நான் என்ன என்னுடைய ஹஸ்பண்ட் சபிச்சார் போல இருக்குது, என்னை சாபம் கொடுத்தாரு தான், எனக்கு அதான் ஞாபகம் இருக்குது, ஒரு விதத்தில் அது கூட நல்லதாக போச்சு, இல்லைன்னா எத்தனை வருஷமாக நான் தவம் இருந்தேன் உங்கள் ராமரை பார்க்கணுன்னு சொல்லி, அப்போ உங்களோட தரிசனம் கிடச்சா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம். இந்த கதை வந்து உங்களுக்கு எதுக்கு நான் சொன்னேன்னா, இப்போ வந்து அவர் வந்து ராமரோட குணத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். அவர் வந்து ரொம்ப மன்னிக்கிற குணங்க, மன்னி எல்லாருமே மன்னிச்சிடுவார். அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் வித்தியாசம் இல்லாமல் ரிலீஜியஸ் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே அவர் வந்து சமமாக தான் பார்ப்பார், சமமாக தான் நடத்துவார். அது அவங்க அந்த இவங்க நம்ம காட்டுக்கு போகிறதே வானர கூட்டம் எல்லாருமே அவர் வந்து அவருக்கு வந்து நண்பராக தான் வந்து வச்சுக்கினார், அவரோட பயணத்தில் வந்து சேர்த்துக்கினாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதுக்காக தான் அவங்க அந்த இதில் பிறந்தவங்க வந்து அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ரொம்ப நல்ல குணமாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் வந்து அவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறதுல தான் ரொம்ப மெதுவாக ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க. அவங்களால வந்து ஒரு டிசிஷன் மட்டும் எடுக்கவே முடியாது, அதாவது மெத்தனமாக இருப்பாங்க. அது மட்டும்தான் அவங்கள்ட்ட வந்து இருக்கும். அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்களோட சிம்பிள் வந்து அந்த புனர்பூசோட சிம்பிள் வந்து அம்புங்க, அம்பு வைக்கிற ஒரு இடம், அதாவது ஆரோன்னு சொல்லுவாங்க, ராமர் பின்னாடி வச்சிருப்பார் இல்லையா ஒரு இது மாதிரி அந்த அம்பு வைக்கிற இடம். அதாவது அந்த அம்பு என்ன பண்ணும், போயிட்டு அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு திருப்பி அதே இடத்துக்கு வரும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு தோல்வி எடுத்துகிட்டு திருப்பி அது நடக்கும், ஒன்று போய் ஒன்று வரும், புனர்ஜென்மம் அந்த மாதிரி போய் திருப்பி வரும். அதுதான் அந்த மீனிங். அது அப்போ வந்து அவங்களுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து கிவ் இட் ஆஃப் தாங்க, போயிட்டு ஃபஸ்ட்டு போயிடு எதுவுமே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு. செகண்ட் டைம் வரப்போ தான் ரொம்ப இருக்கும் அவங்க வாழ்க்கையில், ரொம்ப வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் எல்லாமே ஸ்டடி நடக்கும். இது இந்த விஷயத்தோட புனர்பூச நட்சத்திரத்தோட ஒன்றுத்தையும் நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு இப்போ வந்து மூங்கில் மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மூங்கில் வந்து மூங்கிலோட மரத்தோட ஒரு இது குவாலிட்டிஸ் என்னென்னா, அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு அதுக்கு அந்த மரத்தை வளர்க்கணுன்னா ரொம்ப பொறுமை அவசியங்க. அந்த பொறுமை வந்து ரொம்ப அவசியம், ஏன்னா அது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரொம்ப வளரவே வளராது, இது என்னடா இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, 4 வருஷத்துக்கு அது வளரவே வளராது சரியா. அதுக்கப்புறம் 5வது வருஷத்துல, ஏன்னா அது 4 வருஷமாக என்ன பண்ணுதுன்னா ஃபுல்லாக அந்த ரூட் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து வச்சுக்குது, யாரையுமே அது யாராலையும் அதை அசைக்க முடியாதபடி அந்த ஸ்ட்ராங் பண்ணிக்குது. அப்புறம் தான் அந்த 5வது வருஷத்தில் க்ரோ பண்ணிச்சுன்னா, ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா பயங்கரமாக வளரும். அந்த மாதிரி தான் அது வந்து இந்த மூங்கில் மரம். அந்த மூங்கில் மரத்துக்கு ஏன் நான் இப்போ சொல்லுன்னா, அந்த அதுக்கு வந்து வானத்தில் வந்து புனர்பூச நட்சத்திரம் ரேஸ் இருக்கு இல்லையா, அந்த ரேஸ் வந்து மிதுன ராசியிலையும் கடகராசிலையும் கனெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லல. May 21st June 20 அந்த ரேஸ் வந்து பிரபஞ்சத்துக்கு வருமாங்க. அந்த பிரபஞ்சத்துக்கு வர எனர்ஜி வந்து இது என்ன பண்ணுமா, இந்த மூங்கில் மரம் ஃபுல்லாக அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிக்குமா. அது நான் அந்த அப்சர்வ் பண்ணினோன்னா அந்த நட்சத்திரத்தோட ஃபுல் அந்த இது ரேஸ் ஃபுல்லாக அந்த எனர்ஜி ஃபுல்லாக அந்த மரத்தில் இருக்குமா. அதனால தான் நம்ம வந்து இந்த இப்போ வந்து இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்கள் வந்து மூங்கில் மரத்துக்கு புனர்பூசத்தோட நட்சத்திரத்தோட ஃபுல் வைப்ரேஷன் ரேஸ் இருக்கிறதுனால அதுக்கிட்ட அந்த பக்கத்தில் உட்காரதோ அது கீழே அந்த மரத்து கீழே உட்காரதோ அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ரெமெடிஸ்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா அதோட நம்மளுக்கு வந்து அதோட எனர்ஜி லெவல் கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தோட அதிபதி வந்து அதித்திங்க. அதித்தி தான் இந்த நட்சத்திரத்தோட அதிபதி, அதி தேவதா. இந்த தேவதா வந்து புனர்பூச நட்சத்திரக்காரருக்கு வந்து இந்த தேவதாவை வழிபட்டால் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும்.
மூங்கில் மரத்தோட இன்னொரு இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புனர்பூச நட்சத்திரம் வந்து டிஎன்ஏ சனியோட சனி பகவானோட டிஎன்ஏ கர்மா இருக்குன்ட்டு. அப்போ ஏன்னா சனி பகவான் வந்து ரொம்ப ஸ்லோ பிளானட், ரொம்ப ஸ்லோவாக தான் அவரோட குவாலிட்டிஸ் இருக்கும் எல்லாமே. அது அந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க சனியோட இது தான் வந்து வெளிப்படுத்துவாங்க. ஸோ ரொம்ப ஸ்லோ, அப்போ இதுக்கும் அதுக்கும் ரொம்ப மேட்ச் ஆகுதுங்களா, ரொம்ப அவங்க டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஸ்லோ. அப்போ வந்து இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ எப்படி மூங்கில் மரம் வந்து 4 வருஷம் கழித்து அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக அது ஊனி எல்லாம் எடுக்குதோ, ஒரு 5th இயர் அந்த மாதிரி சனீஸ்வர பகவான் எல்லாத்தையும் ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜோ நல்ல நம்மளை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தயார்படுத்திக்கிறது, ரொம்ப ஸ்லோவாக பண்ணாலும் ஸ்ட்ராங்காக பண்ணுறது மாதிரி ரொம்ப பொறுமையாக தான் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்ஸ் அவங்க பண்ணுற அந்த திருப்பி அந்த தோல்வி அடைஞ்சி அந்த வெற்றிக்கு வராங்க பாரு, அது ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும் பின்னாடி. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதனால இந்த ஒரு இந்த மூங்கில் மரத்தோட வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இது ஃபுல்லாக அந்த மூங்கில் மரத்துக்கு புனர்பூ நட்சத்திரத்தோட ஃபுல் வைப்ரேஷன் ரேஸ் இருக்கிறதுனால அதுக்கிட்ட அந்த பக்கத்தில் உட்காரதோ அது கீழே அந்த மரத்து கீழே உட்காரதோ அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ரெமெடிஸ்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த அதோட நம்மளுக்கு வந்து அதோட எனர்ஜி லெவல் கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். மூங்கில் மரத்தோட இன்னொரு இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புனர்பூச நட்சத்திரம் வந்து டிஎன்ஏ சனியோட சனி பகவானோட டிஎன்ஏ கர்மா இருக்குன்ட்டு. அப்போ ஏன்னா சனி பகவான் வந்து ரொம்ப ஸ்லோ பிளானட், ரொம்ப ஸ்லோவாக தான் அவரோட குவாலிட்டிஸ் இருக்கும் எல்லாமே. அது அந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க சனியோட இது தான் வந்து வெளிப்படுத்துவாங்க. ஸோ ரொம்ப ஸ்லோ, அப்போ இதுக்கும் அதுக்கும் ரொம்ப மேட்ச் ஆகுதுங்களா, ரொம்ப அவங்க டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஸ்லோ. அப்போ வந்து இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ எப்படி மூங்கில் மரம் வந்து 4 வருஷம் கழித்து அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக அது ஊனி எல்லாம் எடுக்குதோ, ஒரு 5th இயர் அந்த மாதிரி சனீஸ்வர பகவான் எல்லாத்தையும் ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜோ நல்ல நம்மளை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தயார்படுத்திக்கிறது, ரொம்ப ஸ்லோவாக பண்ணாலும் ஸ்ட்ராங்காக பண்ணுறது மாதிரி ரொம்ப பொறுமையாக தான் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்ஸ் அவங்க பண்ணுற அந்த திருப்பி அந்த தோல்வி அடைஞ்சி அந்த வெற்றிக்கு வராங்க பாரு, அது ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும் பின்னாடி. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதனால இந்த ஒரு இந்த மூங்கில் மரத்தோட வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இது ஃபுல்லாக அந்த மூங்கில் மரத்துக்கு புனர்பூ நட்சத்திரத்தோட ஃபுல் வைப்ரேஷன் ரேஸ் இருக்கிறதுனால அதுக்கிட்ட அந்த பக்கத்தில் உட்காரதோ அது கீழே அந்த மரத்து கீழே உட்காரதோ அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ரெமெடிஸ்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த அதோட நம்மளுக்கு வந்து அதோட எனர்ஜி லெவல் கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம்.